வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி குழந்தை உட்கார ஆரம்பிச்சிருச்சு, எழுந்து நடக்க முயற்சிக்கிறது. இந்த குழந்தைக்கு நடக்க பழக்குவதற்கு வாக்கர் வாங்கி கொடுக்கலாமா அல்லது நடவண்டி தரலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குழந்தை வளர்ச்சியில் நம்ம பார்க்கும்போது எதையுமே செய்யாமல் போட்ட இடத்தில் படுத்து கொண்டிருக்கும் குழந்தை படிப்படியாக தலையை நிறுத்துகிறது, குப்புற விழுகிறது, எழுந்து அமர்கிறது, தவழுகிறது, பிடித்து நிற்கிறது, அதற்கு பிறகு காலினை எடுத்து வைக்க முயற்சிக்கிறது. காலினை எடுத்து வைக்க முயற்சிக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு பிடிப்பதற்கு பிடிமானமாக ஒரு பொருள் வேண்டும். பிடிமானமாக உள்ள பொருள் கையாளுவதாகவும் குழந்தை தன் உடலினை பயன்படுத்துவதற்கு உறுதுணையாக இருப்பதாகவும் தான் இருக்க வேண்டும். அதை தவிர இந்த பொருள் தனக்கென ஒரு வேகமாக போகும் தன்மையையோ அல்லது தன் வேகத்தினை மட்டுப்படுத்த குழந்தைக்கு உதவாத தன்மையோ கொண்டிருந்தால் அதனால் நன்மைகள் ஏற்படுவதை விட தீமைகள் தான் அதிகமாக ஏற்படும். இதை எதற்காக இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால், குழந்தை நடக்க ஆரம்பிக்கும்போது நாம் பயன்படுத்தும் நடை வண்டி முதல் வகையை சார்ந்தது. நடப்பதற்காக கடைகளில் விற்கப்படும் வாக்கர் என்று சொல்லப்படும் தற்காலைய நடைவண்டி இரண்டாம் வகையை சேர்ந்ததாகும். இவைகளில் சாதக பாதக நன்மை தீமை பண்புகளை பற்றி இப்போது பார்ப்போம். குழந்தை உட்கார ஆரம்பிச்சிருச்சு, எழுந்து நடக்க முயற்சிக்கிறது. இந்த குழந்தைக்கு நடக்க பழக்குவதற்கு வாக்கர் வாங்கி கொடுக்கலாமா அல்லது நடவண்டி தரலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நடவண்டிங்கிறது தமிழ் சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூகங்களிலும் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த குழந்தை வளர்ச்சிக்கு உதவுகிற ஒரு பொருளாக இருந்து வந்திருக்கு. விளையாட்டு பொருளாகவும் குழந்தை வளர்வதற்கு உதவுவதாகவும் இருக்கக்கூடிய இந்த நடைவண்டி குழந்தைகளுக்கு மிக உதவியாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு கை தாங்குதலாக பிடித்து தள்ளிக்கொண்டு செல்வதற்கும், நாளாக ஆக அதனை ஒரு பற்றுக்கோளாக ஊன்றுகோளாக மட்டுமே கொண்டு நடப்பதற்கும், கொஞ்சம் நடந்து பழகியவிட அதை விடுத்து தானே செல்வதற்கும் இது உதவியாக இருக்கிறது. இதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது இந்த நடைவண்டிக்கு பதிலாக இப்போ எங்கே போனாலும், பட்டி தொட்டி கிராமம் நகரம் எங்கே இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு பொருளை பற்றி பார்ப்போம். இதில் குழந்தை உட்காருவதற்கு இடம் கொடுத்துருப்பாங்க. இதில் குழந்தையை வச்சிட்டோம்னா அந்த வாக்கரனுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் மூலமாக அந்த குழந்தை வேகமாக ஒரு தள்ளு தள்ளுச்சுன்னா ஓடிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே வெகு சுலபத்தில் போகும். குழந்தை விளையாடுவதற்கு ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு பொருளாகவும் இருக்கும். குழந்தைகளும் இதை ரொம்ப விரும்பும். ஆனால் இதில் பிரச்சனை இருக்கா? ஆமாங்க, இருக்குங்க. குறைஞ்சபட்சம் மாதம் ரெண்டு அல்லது மூணு குழந்தைகளில் வாக்கரிலிருந்து விழுந்து முகம் பெயர்ந்து காயமான குழந்தைகளை அனைத்து குழந்தை மருத்துவர்களும் பார்த்து கொண்டு தான் வருவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 9 மாதமான குழந்தைக்கு தன்னுடைய உடலை கட்டுப்படுத்துவதற்கோ இயக்கத்தினை குறைப்பதற்கோ எந்த வழிமுறைகளும் தெரியாது. காலை உந்துவதன் மூலம் இந்த குழந்தை அந்த சக்கரத்தின் வழியாக வேகமாக வாக்கரில் போகுதும். அப்போது என்னாகுது, வேகத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் போய் எங்காவது மோதுவதோ, படிக்கட்டின் மேலே இருந்து கீழே விழுவதோ, முகத்தை பல்லை பெயர்த்து கொண்டு போவதோ நடக்கிறது. இது தவிர நடப்பது என்பது கால்களை எடுத்து வைத்து படிப்படியாக பழகும் ஒரு செயல். ஆனால் இந்த வாக்கரை பயன்படுத்தும் போது கால்களை எடுத்து வைத்து செல்லாமல் கால்களை உந்தி உந்தி செல்வதால் நடப்பதனுடைய வழக்கமான முறைமையிலிருந்து இது மாறி வருகிறது. அதனால் குழந்தைகள்
வழக்கமான நடை பயிலும் காலம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு அதிகம். எனவே பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை பழக்க வேண்டுமென்றால் நடை வண்டிகளை உபயோகப்படுத்துங்கள். வாக்கர்களை வாங்கி கொடுத்து பல்லு மூஞ்சி பெயர்ந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த செய்தியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.